ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் புவி வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வெஜிடபிள் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி அண்டு தோசைக்கு வந்து செம்மா சூப்பராக இருக்கும் நான் என்னென்ன வெஜிடபிள் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு காலிஃப்ளவர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கெழங்கும் நாலு பச்சை பட்டாணி வந்து சோவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இதில் வந்து கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேறு எதுனா வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து குக்கரில் ஆட் பண்ணி நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம் இதில் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் வந்து வச்சுருங்க நம்மளுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து பாயில் ஆகிடும் இது பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துருவோம் இப்போ வந்து இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு பத்து பல் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு மாதிரி ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இதில் வந்து தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு இதை வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரேவியோட ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம் இது மாதிரி ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆனதும் நம்ம வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி அதை நல்லா பேஸ்ட் பண்ண சொன்னோம் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து நான் ஆன்ஸ்க்ரீனில் காட்ட மறந்துட்டேன் இது மாதிரி எல்லா ஸ்பைசி ஐட்டம்ஸும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்குவோம் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ கிரேவி வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் வெஜிடபிள்ஸோடு நல்லாயிருக்கும் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்பாத்தி அண்ட் தோசைக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வச்ச அஞ்சு நிமிஷத்தில் வந்து எல்லாமே காலையாயிடும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்